last week's quiz winners are P1, Henry, P2, Ridwan, P3, Naomi. And the reflection segment winners are P4, Tahsin, Raimi and Akhil Aiman. P5, Jyotika, Nuanshin and Auzan. Congratulations, winners! வணக்கம் நண்பர்களே, வாருங்கள் நாம் கதைக்குள் போகலாம். குணசீலன் என்கிற அரசன் ஒருவன் நோய்வாய்ப்பட்டு பல நாட்களாக படுத்த படுக்கையாக இருந்தான். அவனை பார்க்க தினமும் பல பிரமுகர்கள் வந்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் சில பெரிய மனிதர்கள் வந்து கொண்டிருந்தனர். பலவித பழங்களை கொண்டு வந்து மன்னனிடம் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு விவசாயி தன்னை தடுத்த காவலாளிகளையும் பொருட்படுத்தாமல் மன்னனின் படிக்க அருகே வந்து நின்றான். அவனது கலைந்த தலைமுடியும் ஆடையில் படிந்திருந்த தூசியும் அவன் தன் கிராமத்தில் இருந்து வெகு தூரம் வந்துகிறான் என்பதை அறிவித்தனர். அவன் மன்னனிடம், அரசே, உங்கள் உடல் தேர வேண்டும் என்று எங்கள் ஊர் மாரியம்மனுக்கு பொங்கல் படைத்தேன். அந்த பிரசாதத்தை எடுத்து வந்து கொண்டிருக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். அம்மன் பிரசாதத்தை சாப்பிட்டால் எந்த நோயும் பறந்து ஓடிவிடும் என்றான். அவன் பிரசாதத்தை வெளியே எடுத்ததும் அது கெட்டு போன நாற்றம் அடித்தது. அங்கிருந்த பிரமுகர்கள் மூக்கை பொத்து கொண்டார்கள், முகம் சுழித்தார்கள். அரசனோ பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு தன் கழுத்தில் இருந்த முத்துமலையை கழுத்தி எடுத்து அந்த விவசாயிக்கு பரிசளிக்க அளித்து அனுப்பினான். மன்னனுக்கு வேண்டிய பிரமுகர் ஒருவர், அரசே, கெட்டு போன பொங்கலுக்கா முத்துமாலை பரிசு என்று கேட்டார். மன்னனோ, அது கெட்டிருந்தாலும் அந்த பிரசாதத்தை நான் சாப்பிட்டு குணமடைய வேண்டும் என்று விரும்பி கள்ளங்கபடமற்ற மனதுடன் தன் கிராமத்திலிருந்து ஒரு வாரம் நன்றிக்கிறான். அவனது அன்பு உண்மையானது, போலித்தனம் இல்லாதது. உண்மையான அன்புக்கு மதிப்பு மிக அதிகம். நான் அளித்த முத்துமாலை கூட அவனது அன்புக்கு ஈடாகாது என்று கூறினான். நமது அன்பு உண்மையாக இருந்தால் கடவுளே கையை கட்டி கொண்டு நமக்கு சேவை புரிய வந்து நிற்பார். நன்றி. Now that you have listened to the story, do log in to SLS to answer the quiz and reflection. See you again next week. Good luck.